ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எதையும் ஆட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ வச்சு அதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக, அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் எடிட்டிங் கொடுத்தாங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எதையும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுன்னு இந்த மாதிரி தான் இருக்குது இன்டர்ஃபேஸ். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ தேவையோ அந்த ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 16:9 சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபோட்டோ வச்சு தான் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபோட்டோங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டபுள் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே லேயராக அப்படியே நிற்கும். அதுக்காக தான் இந்த ஈக்குவல்டுங்கிறத நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 30 செகண்டுக்கு நான் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக 30 செகண்டுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்குங்கிறது போங்க. இதில் வந்து நீங்கள் லிரிக்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா 30 செகண்டுக்கு வீடியோவே இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 30 செகண்டுக்கு தான் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களாக கஷ்டப்பட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் யூடியூப்பில் போயிட்டு இப்போ வந்து நான் ஜில்லா சாங் செட் பண்ணியிருக்கேன். அதனால் ஜில்லா சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மீடியாவுக்குங்கிறத எடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் லேயருக்கு போயிட்டு மீடியா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இதில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி பெருசாக உங்கள் இந்த ஃபோட்டோக்கு பெருசாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் எவ்வளோ பெருசு இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொஞ்சம் பெருசாக தெரியணும், அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் லேயருக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபோட்டோங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிக்கோங்க. பிஸ்கார்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் தனியாக கட் பண்ணிக்கணும். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பிஸ்கார்ட்டில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக செட் பண்ண செட் பண்ணலாம், சின்னதாகவும் செட் பண்ணலாம் செட் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான் அது. இது மாதிரி எல்லோ மாதிரி இருக்கா அதை வந்து ஃபுல்லாகவே இழுத்து விடுங்க. 30 செகண்டுக்குமே இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் 30 செகண்டுக்கு இழுத்து விடணும். இழுத்து விட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இப்போ ஓல் அவுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும் உங்களுக்கு. இதே நானும் வெல்வேன் இந்த மாதிரி அந்த இது வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதுதான் அந்த இது. இப்போ வந்து நீங்கள் லேயருங்கிறது போங்க. லேயருக்கு போயிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்போ லேயருக்கு கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், பேசிக் எஃபெக்ட்ஸ் அந்த இதை கொடுத்துட்டு ஃபுல்லாக அங்கே தான் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செட் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் 100ங்கிறத செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 100ங்கிறத செட் பண்ணி ஓகேங்கிறத செட் பண்ணதுக்கப்புறமா அதை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு 3 dots ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சென்ட் டு பேக் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. கொடுத்து ஓகே கொடுத்தப்புறமா இப்போ வீடியோ ஓட விட்டு பாருங்கள். அவ்வளோதான், அது வந்து செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபோட்டோ இப்போ சின்னதாக செட் பண்ண செட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து நம்ம லேயருங்கிறது போயிட்டு டெக்ஸ்டில் வந்து ஜிகிரி தோஸ்து அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஜிகிரி தோஸ்த் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஃபாண்ட் நிறையா இருக்கும், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அதை நீங்கள் சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு
இதையும் அதேமாதிரி 30% இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ரைட் சைடு செட் பண்ணிவிட்டு கலர் வந்து நான் எல்லோ கலர் அப்படிங்கிறதா கொடுத்துக்கிறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு பிளாக் கலர் ஸ்டோக்குங்கிறத கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் நம்ம ஸ்டோக்குங்கிறத கொடுக்குறோம். பிளாக்கு கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரைட் சைடு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் வீடியோ முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம டெக்ஸ்ட் பண்ணி ஆட் பண்ண அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.